நம்முடைய தகப்பனாரை குறித்து அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் நடந்து வந்த பாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் கே பி எடிசன் அண்ணன் நம்மோடு கூட நேரில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். ஆனால் பிரைஸ் லார்ட் அண்ணன், நல்லா இருக்கிறோம். நிச்சயமாக இந்த இழப்பு வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. பட் ஆனால் இதை மேற்கொள்ள எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. உங்கள் குடும்பத்திலேருந்து சபையிலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு அவர் நண்பர்? எத்தனை ஆண்டுகளாக தெரியும்ண்ண? நாங்கள் 1988 வருஷத்திலிருந்து அவர் ஒரு நெருங்கிய நண்பர். ஓகேண்ண. என்னென்ன அவர் இந்த சேர்மன் ஆகிறது முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு பழக்கமாக இருந்திருக்காரு இல்லைண்ணே? அவர்கிட்ட நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுன்னு? பிடித்த விஷயங்கள், அந்த நாட்களில் முதல்ல அவரோட நான் நண்பராய் சேரும்பொழுது, சரிண்ணே, அவர் ஒரு மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஓகேண்ணே. அந்தமான் காடுகளிலும் மற்ற இடங்களிலும் துணிச்சலோடு கூட அந்த போட்டை எடுத்து அந்த நாட்களில் உள்ளே சென்று வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார். நாட்களை எழுதின புத்தகம் தான் எலும்புகளே பற்றி எரியும் எழுப்புதல் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் செய்த ஊழியங்களை பார்த்த பொழுது என்னுடைய இருதயம் அதிகமாய் அனல் கொண்டது. அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயமா அவர் செஞ்ச காரியங்கள் ஏதாவது இருக்கான? இவரால் தான் இதை பண்ண முடியும், இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி செஞ்சாரு அப்படின்னு ஆச்சரியப்படும் விதம் என்று சொல்லும் பொழுது, ஒரு மிஷினரி தாகம் உள்ள ஒரு தேவனுடைய தாசன் என்று சொல்லலாம். ஒரு முறை நானும் அவரும் ஒரு குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு இடத்த வந்து பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு பெரிய இடத்த அவருக்கு கொடுத்தாங்க. இந்த இடத்த வந்து நீடு கட்டிக்குங்க, உங்களுக்குன்று நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ என்னை கூட்டிட்டு போயிட்டு நீர்தான் ஜாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நான் ஜாம் பண்ணி முடிச்சுட்டு, பரவாயில்ல உங்களுக்கு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, கர்த்தரா பார்த்து உங்களுக்கு ஒரு சொந்த இடத்த அருமையாக கொடுத்துருக்குறாரு சொல்லி நான் சொன்னேன். இல்லைனா அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வித்துட்டு இந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல வீடு கட்டிங்க அப்படின்னு சொன்னார். ஓகே. அப்போ நான் வந்து ஓகேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே காரில் வந்துட்டு இருக்கும் போது சிரிக்கிறாரு. என்னப்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, இல்லப்பா இந்த அம்மா வந்து கொடுத்தது, நீ வேற அந்த அந்தமான எத்தனையோ வீடு இல்லப்பா, எத்தனையோ பேர் நடுத்தரில் அப்படியே வெறும் பூ குடிசையில் இருப்பான், எத்தனை பேர் மறிச்சுக்கிட்டுறான், ஆலயம் இல்லப்பா, இந்த இடத்த வித்து அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு, ஐயோ அவங்க என்னப்பா சொல்லுவாங்க, அதுக்கு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் சொல்லிக்கலாம், அவங்களே வச்சு ஓப்பன் பண்ணிடலாம், அதனால நான் அது செய்யலை, எனக்குன்னு வீடு வேணாம், கர்த்தர் எனக்கு ஒரு நாள் தருவாரு, இப்ப இருக்கிற நீடு வந்து ஆலை இல்லாத இடங்கள்ல கிராம பகுதியில மோசமான ஆலயங்களை கட்ட வேண்டும் என்ற ஒரு வெறி பிடிச்ச ஒரு மிஷினரி தாகம் அவரிடத்துல. அதுதான் என்னுடைய அவருடையோடு கூட நெருங்கி பழகத்தக்கதாய் ஒரு தருணத்தை தேவன் கொடுத்தார். அநேக இடங்கள்ல அவரோடு கூட நான் பயணித்திருக்கிறேன். சிங்கப்பூர்ல இருந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் சரி, இந்தியாவினுடைய அநேக பகுதியில் ஒவ்வொரு இடங்களிலும் சபைகள் ஸ்தாபிக்க வேண்டும். சபைகள் அப்ப நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு இவரெல்லாம் சேர்ந்து நாட்கள் அந்த தாகம் தான் என்னுடைய வாழ்க்கையில சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய தாகத்தை எனக்கு கொடுத்தார். அவர் ஒரு உறுதுணையாக இருந்தார். என்னுடைய தகப்பனார் தாயார் அடக்கத்தில் கூட அவர் தான் வந்து எல்லாத்தையும் பொருட்படுத்து நடத்தினார். அதனால இவ்வளோ பெரிய நல்ல ஒரு நெருக்கத்தை எங்களுக்கு அவர் கொடுத்தது, தேவன் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பான. வளர்ந்து வர ஊழியக்காரர்கள் இளம் தலைமுறையர்கள் அவர் வந்த பாதையை கற்றுக்கொள்ளணும்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கான? அவர் மைனாரிட்டி சேர்மனா ஆகி அவர் வந்த பாதை. ஆமா, நான் என்ன அவருக்கு சொல்லுவேன் சொன்னா, பிரசங்கில சொல்ற போல பரிமள தைலத்தை பார்க்கலாம், நற்கீர்த்தியும் அவருடைய ஐந்து நாளை பார்க்கலாம், மரண நாளும் நல்லது. A good name is better than precious ointment. And the day of death is death than the day of one's birth. பிறந்த நாளை பார்க்கலாம் நல்லதுன்னு சொல்ற போல அவருடைய ஊழியம் எல்லாரையும் அசைத்து விட்டது. அந்த விஷயம் அந்த அருமையான வார்த்தைக்கு, அதாவது நேம் என்ற வார்த்தை,
ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடியே பேசுனீங்களா? பிரகாஷ் தெரியாதவங்க இல்ல, மூணாவது நாலாவது ரிப்போர்ட் அவரை குறித்து என்ன சொல்ல முடியும்? நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு அண்ணா கேக்குதுங்களா? வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது தேவனுடைய கரம், அது தேவனுடைய கரம். இங்கே நம்ம பார்க்குறோம் 91 சங்கீதம் 12 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. ஆக அந்த கரம், அந்த கை, தங்கள் கைகளில் தேவ தூதர்கள் உங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அது மட்டுமல்ல, 139 சங்கீதம் 8:9-10 வசனத்தை படிங்க பார்க்கலாம் சீக்கிரமாய். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் கேக்குதுங்களா? தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல குடும்பத்துக்கான, ஆமாண்ணா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அண்ணனுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் குடும்பத்துல இன்னைக்கு அப்பா இழந்திருக்கிற அவர்களுக்காகவும் நீங்க சொல்ற ஆண்டுடைய வார்த்தைகள் என்னன்னு
நான் சொல்ற வார்த்தைன்னா அருமையான அவர்களுடைய மனைவி, அவர்களும் நல்ல ஊழியம் செய்கிறவர்கள், குடும்பம் முழுமாக அவருடைய சன் வந்து சோல் அவருக்கு பேர் வைக்கும் பொழுது சோல் பின்னர் பேர் வச்சார் அவர். ஆமென். அங்கெல்லாம் கொரியா போயிருந்தோம். ஓகே. அந்த கொரியா போயிருக்கும் பொழுது அந்த பாலங்கிச்சோடைய மினிஸ்ட்ரிய பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து சோல் வின்னர் என்ற ஒரு அருமையான பேரை வச்சார். அதான் சோல்னு பாக்குறோம். சிறு வயசுல இருந்தே அந்த மிஷினரி தாகத்தையும் போதக ஊழியத்தையும் அவருக்கு அவர் ஊட்டி வளர்த்திருக்கிறார். இப்ப அவர் தான் சபையினுடைய போதகராக இருக்கிறார், நல்ல நடத்துகிறார், பெரிய வொர்க்ஷிப் லீடர், அருமையா பாடுகிறவர். என்னுடைய சபையில அநேக முறை நான் உபயோகப்படுத்திருக்கிறேன். கர்த்தர் அவரை வருகிற நாட்கள்ல அவங்க தகப்பனாரை பார்க்கிறோம். குடும்பத்தின் எல்லா பகுதிகளிலும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறாங்க. குடும்பத்து நாளைக்கு நடக்கிற ஆராதனை குறித்தும் எப்படி சொல்லுங்க. எடுத்து கொள்ள போட்ட பொழுது அந்த கோபத்திரம் பிள்ளைகள்லாம் மேலும் குடும்பங்கள் மேலும் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இங்க அவர் சொல்லிட்டார், நான் எங்க நாளைக்கு வந்து ஆராதனை வைக்கணும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க நன்றிண்ணே. இந்த முக்கியமான நேரத்தில் கூட நேரில் எங்களோடு கூட இணைந்து நிறைய காரியங்களை தகப்பனார் குறித்து பேசுறது ரொம்ப நன்றிண்ணே.